ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3x3 கியூபை வந்து எப்படி ஈஸியாக வெறும் 4x4 ஃபார்முலாவில் சேர்க்குறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அண்ட் சீக், அண்டு செகண்டு ஃபார்முலா அப்படின்னு சொல்லும்போது ஜே அப்படிங்கிற ஃபார்முலா, தேர்டு ஒன் கார்னர் ஃபார்முலா, அண்டு ஃபைனல் ஒன் லெவன் ஃபார்முலா. இந்த 4x4 ஃபார்முலா மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம 3x3 கியூபை ஈஸியாக சேர்க்க முடியும். ஸோ இந்த கியூபை எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மொதல் இந்த கியூபை நல்லா கலைச்சிருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பேசிக் இருக்குது, அந்த பேசிக் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், அது ஹைடன்சிக் அந்ததுலேயும் கொண்டு வரலாம், இல்லாட்டி நார்மலாக நம்ம யோசித்து பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். நம்ம நார்மலாக யோசிச்சு பண்ணுற மாதிரி பண்ணோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துப்போம். இப்போ இந்த 3x3 கியூபில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6 கலர் இருக்கும். நம்ம அதில் ஒரே ஒரு கலரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து ஒயிட் கலரை செலக்ட் பண்ணிப்போம், சரிங்களா? ஒயிட் கலரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒயிட் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம மொதல் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளஸ் மாதிரி கொண்டு வரணும். அதாவது இங்கே ஒயிட் கலர் இருக்கிற மாதிரி இங்கே 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 நாலு இடத்துலையுமே நம்ம ஒயிட் கலரை மொதல் கொண்டு வரணும். ஸோ ஈஸியாக ஒயிட் கலர் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் ஒயிட் எங்கெங்கே சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துப்போம். இப்போ ஒயிட் ஒருவேளை கீழே வந்திருக்கு அப்படின்னா எப்படி பண்ணலாம், சைடில் வந்திருக்குன்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றேன். அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஒன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இங்கே எனக்குள்ளே ஒயிட் கலர் இருக்குது. இப்போ இந்த ஒயிட் கலர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸியாக கொண்டு வரலாம். இப்போ இந்த ஒயிட் கலரை நம்ம இங்கே கொண்டு வரணும்னா இப்படி ஒரு வாட்டி டேர்ன் பண்ணால் போதும், ஒயிட் கலர் இந்த இடத்துக்கு வந்துடும். அடுத்து இப்போ இங்கே ஒயிட் கலர் இருக்குது, இதை இப்படி டேர்ன் பண்ணால் இங்கே வந்துடும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே ஒயிட் கலர் இருக்குது அப்படின்னா இதை இப்படி தூக்கும்போது என்ன ஆயிரும்னா இந்த ஒயிட் இங்கே வந்துடும், பட் இங்கே இருக்கிறது பின்னாடி போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கனக்குள்ளே ஒயிட் கலர் இருக்குன்னா இங்கே முதல் எம்டி பண்ணணும். அப்படி பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த ஒயிட் கலரை மேலே கொண்டு வரணும். இப்போ இங்கே எம்டி பண்ணணும்னா இதை மேலே லைட்டாக ஒரு வாட்டி டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப் பண்ணோம்னா ரெண்டு ஒயிட் கலருமே நம்மளுக்கு இப்போ கிடச்சிருச்சு. அடுத்து வேறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எங்கேயுமே காணோம், அப்போ கீழே தான் இருக்கும் ஒயிட் கலர். அப்போ கீழே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த ஒயிட் கலரை இப்போ இங்கே கொண்டு வரணும். இப்போ ஒருவேளை இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒயிட் கலரை நம்ம இங்கே கொண்டு வரும்போது மேலே இருக்கிற ஒயிட் வந்து கீழே வந்துடும். ஸோ இந்த இடத்த எம்டி பண்ணணும். இப்போ இங்கே ஒயிட் கலர் இல்லை, ஸோ கீழே உள்ள ஒயிட்டை இப்போ மேலே கொண்டு வந்துட்டோம். அண்டு ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு ஒயிட் சேர்ந்தால் நம்மளுக்கு ப்ளஸ்ஸு மாதிரி கிடச்சிரும். இப்போது கீழே இன்னொரு ஒயிட் இருக்குது பாருங்களேன். அப்போது நம்ம மேலே ஒயிட் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் கீழே பார்க்கணும். இப்போ மேலே ஒயிட் இருக்குது, அப்போ மேலே எம்டி பண்ணிடுங்க. அதுக்கு அப்படியே கீழே ஒயிட் கலர் கொண்டு வாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போது ப்ளஸ்ஸு மாதிரி இப்போ நம்மளுக்கு ப்ளஸ்ஸு மாதிரி கிடச்சிருச்சு. ஸோ இதாங்க மொதல் ஸ்டெப். இந்த ஸ்டெப் தெரிஞ்சாலே போதும், அடுத்தடுத்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நல்லா கவனிங்க. இப்போது ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம ப்ளஸ்ஸு மாதிரி இந்த ஒயிட்டாக கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு அடுத்து என்ன செய்யணும்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துருக்கு, இருங்க நான் கலைச்சிட்டு உங்களுக்கு அது சொல்லித்தர்றேன். அதாவது என்னென்னா இப்போ இங்கே ப்ளஸ்ஸு சேர்ந்துடும், சேர்ந்துட்டு இந்த ரெண்டு ரெண்டு கலருமே ஒரே மாதிரி கொண்டு வரணும். இப்போ இதை நம்ம சேர்க்கும் போதே ஒரே மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் கலைச்சிட்டு கூட உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் மறுபடியும் அதே மாதிரி தான் ப்ளஸ்ஸு சேர்க்குறேன். ஸோ இப்போ நம்ம ப்ளஸ்ஸு சேர்த்துட்டோம். இங்கெல்லாம் என்ன இருக்குன்றது நம்ம பார்க்க தேவையில்லை, நம்ம பார்க்க வேண்டியது இது மட்டும்தான். ஸோ நம்மளுக்கு தேவையான ப்ளஸ்ஸு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ என்ன கவனிக்கணும்னா இதுக்கு பக்கத்தில் என்ன கலர் இருக்கோ அதே கலர் தான் இங்கே சென்டரில் நம்மளுக்கு இருக்கணும். இப்போ இங்கே ஆரஞ்சு இருக்குது, பட் இங்கே ப்ளூ இருக்குது. இங்கே க்ரீன் இருக்குது, பட் இங்கே ஆரஞ்சு இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே மாறி மாறி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி டேர்ன் பண்ணி பார்த்தோம்னா கலர் வந்து சம்டைம்ஸ் ஒரே மாதிரி சேர்ந்துடும், சம்டைம்ஸ் ஒரே மாதிரி சேராது. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ டேர்ன் பண்ணி பார்க்குறோம். இப்போ டேர்ன் பண்ணோம்னா இப்போது ஆரஞ்சு ஆரஞ்சோட சேர்ந்துருச்சு, பட் ப்ளூ ப்ளூவோட சேரலை. இப்போ ஒருவேளை ப்ளூவை ப்ளூவோட சேர்க்கும்போது இந்த ஆரஞ்சு சேர்ந்தது உடஞ்சிரும், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளஸ்ஸு சேர்க்குறோம்,
சேர்த்துட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த ஒயிட்டு பக்கத்தில் என்ன கலர் இருக்கோ அதே இது சென்டரில் இருக்கணும். இப்போ இந்த ஆரஞ்சு இருக்குது பட் ப்ளூ இல்லை, ப்ளூவை ப்ளூ எடுத்து கொண்டு போனோன்னா ஆரஞ்சு உடஞ்சிரும். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது சேர்ந்ததை அப்படியே விட்டுருங்க, சேராமல் இருக்கா. இப்போ இங்கே என்ன கலர் இருக்குது, ப்ளூ கலர் இங்கே மாறி இருக்கு. ஸோ இதை அப்படியே கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்துட்டு இதை ப்ளூ பக்கத்தில் நம்ம கொண்டு போகணும். ப்ளூ பக்கத்தில் கொண்டு போயிட்டு அப்படியே மேலே கொண்டு வாங்க. இதை இப்போ கீழே நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ ஒயிட் இருக்குது, ரெட் இருக்குது. ஸோ இந்த பீஸ் நம்மளுக்கு தேவை. அப்போ ஒயிட் ரெட்டு, அப்போ ரெட் இருக்கிற இடத்துக்கு இதை கொண்டு போங்க. ஸோ ரெட் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டு இதை மேலே கொண்டு வர்றோம். இப்போ கீழே பார்க்குறோம் ஒயிட் இருக்குது. ஸோ க்ரீன் அண்டு ஒயிட்டு. இப்போ க்ரீன் கலர் எங்கே இருக்குது? இப்போ அப்படியே மேலே கொண்டு வர்றோம். இப்போ கீழே பார்க்குறோம். இப்போ நம்மளுக்கு இது தேவையில்லை, ஏன்னா ஒயிட் கலர் தான் நம்மளுக்கு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது, அட் த சேம் டைம் இந்த ரெண்டு ரெண்டு பீஸுமே ஒரே மாதிரி சேர்ந்துருக்கு. புரியுதுங்களா? ப்ளஸ் இருக்கும், அது கீழே உள்ள ரெண்டு ரெண்டு கலரும் சேர்ந்துருக்கும். இது தான் நம்ம முதல் பண்ணணும். இதுக்கப்புறம் இப்போ இந்த ஹைட் அண்ட் சிக் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒன்றாம் நம்பர் ஃபார்முலா. ஸோ இந்த ஹைட் அண்ட் சிக் ஃபார்முலாவை இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதை ஃபாலோ பண்ணோம்னா இந்த ரெண்டு இடத்தையும் மேலே ஒயிட்டையும் நம்ம கம்ப்ளீட்டாக சேர்த்துடலாம். இப்போ அதை எப்படி சேர்க்குறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கீழே உள்ள ஒயிட்டை பார்க்கணும். கீழே எங்கெங்கே ஒயிட் இருக்குது? இப்போ இந்த ஒரு இடத்துல இருக்குது, வேறு எங்கேயும் காணும். சரி விட்டுருங்க. இப்போ இங்கே ஒயிட் இருக்கா? இந்த ஒயிட்டுக்கு சைடில், இப்போ ஒருவேளை இங்கே ஒயிட் இருக்குன்னா இதுக்கு சைடில் இந்த பக்கம் பார்க்கணும். இப்போ இங்கே ஒயிட் இருக்கா? அப்போ இதுக்கு சைடில் என்ன கலர் இருக்குது? ஆரஞ்சு கலர். இந்த ஆரஞ்சும் இங்கனுக்குள்ளே ஆரஞ்சு வர மாதிரி இதை முத கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே ஆரஞ்சு, இப்போ இங்கே க்ரீன். ஸோ இது சேராது. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இங்கே ஆரஞ்சு, இங்கே ஆரஞ்சு, இங்கே ஆரஞ்சு இருக்குது, இங்கே ஆரஞ்சு இருக்குது. ஸோ நம்மளை ஃபேஸ் பண்ணி ஒயிட் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஒயிட்டை நம்ம ஹைட் பண்ணணும். தெரியாத மாதிரி ஹைட் பண்ணிவிட்டு இந்த ஆரஞ்சு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போது நல்லா கவனிங்க, இது எப்படி ஹைட் பண்ணணும்னா நம்மளுக்கு ரைட் சைடில் இந்த ஆரஞ்சு இருக்குது. ஸோ ஆரஞ்சு ஆரஞ்சு நம்மளுக்கு ரைட் சைடில் சேர்ந்துருக்கு. ஸோ இந்த ஒயிட்டை நம்ம லெஃப்ட் சைடில் கொண்டு போயிட்டு இந்த ரைட் சைடு ஆரஞ்சு இருந்துச்சா அதை கீழே கொண்டு வர்றோம். அதாவது ரைட் சைடு ஆரஞ்சு இருந்துச்சா அந்த சைடுக்கு நம்ம கீழே கொண்டு வந்துட்டு இப்போ இந்த ஒயிட்டை மறுபடியும் நம்ம கொண்டு வர்றோம். பார்க்குற மாதிரி இந்த ஒயிட்டை கண்டுபிடிச்சிட்றோம். கண்டுபிடிச்சிட்டு மேலே ஏற்றிடுறோம். இப்போ பாருங்கள், இந்த பீஸ் கரெக்டாக வந்து நம்மளுக்கு சேர்ந்துருக்கு. அதாவது ஆரஞ்சு, ப்ளூ, ஒயிட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து சேர்ந்துருக்கு. இப்போ நான் அடுத்தது பண்ணுறேன், நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து ஒயிட் எங்கே இருக்குது? ஸோ இங்கே மேலே போய் மாட்டியிருக்கு. இப்போ இந்த மேலே உள்ள ஒயிட்டை கீழே கொண்டு வரணும். ஒன்றும் இல்லை, இப்போ ரைட் சைடில் இருக்குது. ஸோ ரைட் சைடில் ஒரு வாட்டி டவுன் பண்ணி இந்த ரைட் சைடில் நம்ம கீழே ஒரு வாட்டி டேர்ன் பண்ணி மேலே தூக்கணும். மேலே தூக்குனா இந்த ஒயிட்டு நம்மளுக்கு கீழே வந்துடும். ஒருவேளை லெஃப்ட் சைடில் இப்போ ஒயிட் இங்கனுக்குள்ளே வந்துருக்குன்னா லெஃப்ட் சைடு டவுன் பண்ணி லெஃப்ட் சைடு ஒரு தடவை டேர்ன் பண்ணி மேலே தூக்குனா வந்துடும். புரியுதுங்களா? இப்போ இந்த கீழே உள்ளது மட்டும் நீங்கள் பாருங்கள், மேலே உள்ள எதையுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. கீழே இப்போ சைடில் என்ன கலர்? ஒயிட் அண்டு க்ரீன். ஸோ க்ரீன் க்ரீனை ஃபேஸ் பண்ணி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளை ஃபேஸ் பண்ணி ஒயிட் இருக்கணும். இப்போ இந்த ஒயிட்டை நம்ம ஒழிச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ரைட்டில் இருந்ததை கீழே இறக்கணும். இப்போ ஒயிட்டை கொண்டு வந்துட்டு மேலே ஏற்றிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கிட்டே வருது பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் ஒன், இப்போது ஒயிட் அண்டு ப்ளூ. ஸோ ஒயிட் அண்டு ப்ளூ இருக்கிற பக்கமாக இதை கொண்டு போயிருங்க. இது இப்போ இதுவும் நம்மளுக்கு ரைட் சைடில் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஒயிட்டை ஒழிக்கிறோம், இந்த ப்ளூ சைடை நம்ம கீழே இறக்குறோம், ஒயிட்டை கொண்டு வந்துட்டு மேலே ஏற்றிடுறோம். பாருங்கள் ப்ளஸ்ஸு கலையாமல் இருக்கும், அப்படியே ஒவ்வொன்றா சேர்ந்துக்கிட்டே வரும். பாருங்கள் அப்படியே கலர் கலர் ஒரே மாதிரி சேர்ந்துக்கிட்டே வரும். இப்போ அடுத்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் இல்லை சைட்லேயும் இல்லை, ஸோ கீழே தான் இருக்கும். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதை நம்ம கலைக்கும் போது முக்கியமான கவனிக்கணும், மேலே ஒயிட் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஒருவேளை இந்த பீஸ் வந்து இங்கிட்டு இருக்குன்னா இதை நம்ம கலைக்கக்கூடாது, மேலே ஃப்ரீ ஆக்கிட்டு தான் கீழே கலைக்கணும். இப்போது இந்த ஒயிட்டுக்கு மேலே ஃப்ரீ கலர், அதாவது ஒயிட் இல்லை. ஸோ நல்லா கவனிங்க, இந்த ஒயிட்டுக்கு மேலே ஒயிட் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த பொசிஷன் கொண்டு வந்துட்டு இப்போ இது எந்த சைடு இருக்குது? நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்குது. ஸோ ரைட்டை டவுன் பண்ணி ரைட்டில் டேர்ன் பண்ணி மேலே ஏற்றிடுறோம். இப்போ ஒருவேளை இங்கே லெஃப்டில் இருந்துச்சுன்னா லெஃப்டில் டவுன் பண்ணி லெஃப்டில் டேர்ன் பண்ணி மேலே ஏற்றுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நல்லா கவனிங்க,
இப்படி இருக்கு. இந்த ஒயிட்டுக்கு மேல எந்த கலருமே இல்ல, ஒயிட் கலர் இல்ல. சோ இத டவுன் பண்ணி ஒரு வாட்டி ரைட்ல திருப்பி மேல ஏத்திறோம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் நமக்கு வெளிய வந்துருச்சு. இப்போ இந்த வாட்டி பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல நமக்கு வந்திருக்கு. சோ என்ன கலர்? கிரீன் கலர். இங்க ப்ளூ அப்ப தப்பு, ரெட் அப்ப சேராது, கிரீன் அப்ப இதுக்கு உண்டான கலர் வந்துருச்சு. இப்போ நமக்கு லெஃப்ட் சைடுல சேர்ந்திருக்கனால இந்த ஒயிட்டை நம்ம ரைட் சைடு கொண்டு போய் மறைச்சிட்டு லெஃப்ட்ல இறக்கி திருப்பி ஒயிட்டை கொண்டு வந்து மேலே ஏத்திடுறோம். இப்போ பாருங்க ஒயிட்டு சேர்ந்துருச்சு, அதே நேரத்தில் இங்கே மூணு மூணு கலருமே சேர ஆரம்பிச்சிருச்சு. இதே ஃபார்முலா தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இங்கேயும் சேர்த்திடலாம். இப்போ அது எப்படி நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு பாருங்க. இப்போது இங்கனக்குள்ளே எல்லோ வராத பீஸாக பார்த்து நீங்கள் செக் பண்ணணும். இப்போ பாருங்கள் இது எல்லோ ஆரஞ்சு வந்திருக்கு. எல்லோ வந்துட்டாலே அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடணும். எல்லோ வந்திருக்கு ரிஜெக்ட் பண்ணிடுங்க, எல்லோ வந்திருக்கு ரிஜெக்ட் பண்ணிடுங்க, எல்லோ வந்திருக்கு ரிஜெக்ட் பண்ணிடுங்க. இப்போ இங்கே எல்லோ வரல. என்னென்ன கலர் வந்திருக்கு? ப்ளூ அண்டு ஆரஞ்சு. ஸோ மேலே என்ன கலர் இருக்குது? ப்ளூ கலர். இதை ப்ளூக்கு எதுக்கு நீங்கள் மொதல் கொண்டு போங்க, கொண்டு போயிட்டீங்களா? கீழே என்ன கலர் இருக்குது? ஆரஞ்சு கலர். இப்போது இந்த ஆரஞ்சு கலர் நம்மளுக்கு ரைட்டில் இருக்கா லெஃப்டில் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ரைட்டில் இருக்குது, நல்லா கவனிங்க. ப்ளூவை ப்ளூ எதுக்க கொண்டு வந்துட்டோம். கீழே என்ன கலர் இருக்குது? ஆரஞ்சு கலர். ஸோ ஆரஞ்சு நம்மளுக்கு ரைட்டில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ப்ளூவை நம்ம ஒழிச்சு வச்சிடுறோம், ஆரஞ்சு சைடு இறக்குறோம். இப்போ ப்ளூ கலரை கொண்டு வந்துட்டு மேலே ஏற்றிடுறோம். இப்போ என்ன ஆயிரும்? மேலே உள்ள ஒயிட்டு களைஞ்சிரும். ஸோ ஒயிட்டு களைஞ்சோடனே நம்ம என்ன பண்ணுவோமோ அதே ஸ்டெப்பை அப்படியே பண்ணோம்னா கீழே இருந்த ப்ளூ அண்ட் ஆரஞ்சு இங்கே வந்துருச்சு பாருங்கள். இங்கே இருந்த ப்ளூ ஆரஞ்சு இங்கே இந்த இடத்துல வந்துடும். புரியுதுங்களா? அடுத்து இப்போ இன்னொன்று செய்யும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ இங்கே எல்லோ கலர் இருக்குது, இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம். எல்லோ இருக்குது, எல்லோ இருக்குது, இங்கே எல்லோ இல்லை. இப்போது இங்கே என்ன கலர் இருக்குது? க்ரீன். க்ரீனுக்கு எதுக்க கொண்டு வந்துட்டு கீழே என்ன கலர் இருக்குது? ஆரஞ்சு கலர். இப்போ ஆரஞ்சு நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இந்த க்ரீனை இப்போது ஆரஞ்சு லெஃப்ட் சைடில் இருக்கிறனால இந்த க்ரீனை ரைட் சைடில் கொண்டு போய் ஒழிச்சிட்டு கீழே இறக்கிட்டு இந்த க்ரீன் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி வந்துட்டு மேலே ஏற்றிடணும். இப்போ ஒயிட்டு களைஞ்சிருக்கும். இப்போ களைஞ்ச ஒயிட்டை நம்ம எப்படி சேர்ப்போமோ அதே மாதிரி நீங்கள் சேர்த்துட்டா அந்த க்ரீன் கலரும் நம்மளுக்கு மேலே வந்துடும். தென் அடுத்து பாருங்கள், எல்லோ வந்திருக்கு, எல்லோ வந்திருக்கு, எல்லோ வரல. இப்போ இது ரெட் கலர் எதுக்கு சேர்க்குறோம்? கீழே க்ரீன் கலர் இருக்குது, ரைட்டில் இருக்கா லெஃப்டில் இருக்கான்னு பார்த்தா லெஃப்டில் இருக்குது. ஸோ இந்த ரெட்டை இப்போ இது கீழே க்ரீன் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறனால இந்த ரெட்டை ரைட் சைடில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டு கீழே இறக்கிட்டு, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறத கீழே இறக்கிட்டு அந்த ரெட் கலரை கொண்டு வந்துட்டு இதை மேலே ஏற்றிடணும். இப்போ ஒயிட் களைஞ்சிருச்சா? ஸோ ஒயிட்டை இப்போயும் போல் நம்ம சேர்க்குறோம். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்து எல்லோ இருக்குது, எல்லோ இருக்குது, இங்கே எல்லோ இல்லை, ப்ளூ. ப்ளூவை ப்ளூ எதுக்கு சேர்க்குறோம்? ப்ளூ அண்டு ரெட்டு. ஸோ ப்ளூ அண்டு ரெட்டுன்னு சொல்லும்போது ரெட்டு நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்திருக்கு. ஸோ இந்த ப்ளூவை ரைட் சைடில் ஒழிச்சு ப்ளூவை கொண்டு வந்து நம்ம சேர்க்குறோம். புரியுதுங்களா? இப்போது ரெண்டு ரெண்டு கலருமே நம்மளுக்கு சேர்ந்துருச்சு. சம்டைம்ஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி சேரும். அதாவது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம இந்த கீழே உள்ளதை இந்த சைடில் கொண்டு வரும்போது இப்போ இங்கே எல்லோ வந்துருச்சு, நம்ம இதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். எல்லோ வந்துருச்சு ரிஜெக்ட் பண்ணிடுவோம், எல்லோ வந்துருச்சு ரிஜெக்ட் பண்ணிடுவோம், எல்லோ வந்துருச்சு. ஸோ நாலு இடத்துலையுமே எல்லோ வந்திருக்கும். அப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த இந்த சைடு எடுத்துக்கோங்க, இதில் நம்ம இங்கே தான் ப்ளூ கொண்டு வர போகிறோம். ஸோ இங்கே ப்ளூ இருக்கிற இடத்துல வேறு கலர் வந்திருக்கு, சரிங்களா? அப்போ ஏதாச்சும் இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ ஒன்று ரைட் சைடில் வரும், இல்லாட்டி லெஃப்ட் சைடில் வரும். இப்போ இதை பாருங்கள், லெஃப்ட் சைடில் வந்திருக்கும். இது ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். அதாவது கீழே எல்லா இடத்துலையுமே எல்லோ வந்திருக்கு, நம்மளால் சேர்க்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இங்கே போய் லாக் ஆகிருக்கு, இங்கே ஆரஞ்சு தான் வரணும். ஸோ இந்த ப்ளூவை முதல் நம்ம வெளியே எடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கீழே நம்ம டேர்ன் பண்ணாமலே, இல்லாட்டி டேர்ன் பண்ணிவிட்டு சும்மா ஒரு அடி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம அதே ஃபார்முலாவை இது இங்கே யூஸ் பண்ணுறோம். இந்த ஹைட் அண்ட் சீக் பண்ணோமா, அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்களேன், அந்த கலர் வந்து வெளியே வந்துருச்சு நம்மளுக்கு, ஆரஞ்சு அண்டு ப்ளூ வெளியே வந்துருச்சு. இப்போ இந்த ஆரஞ்சு அண்டு ப்ளூவை அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போகிறோம், ஆரஞ்சு அண்டு ப்ளூ. ஸோ ப்ளூ கலர் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ ஆரஞ்சு கலரை நம்மளுடைய ரைட் சைடில் திருப்பி இந்த ப்ளூ சைடு பக்கத்தை நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிறத கீழே இறக்கி
நம்ம ஆரஞ்சு தெரியற மாதிரி வச்சு மேலே ஏத்திறோம் ஒயிட் வெளிய வந்திருக்கும் அத சரி பண்ணிறோம் இப்போ பாருங்க இங்க சேர்ந்துருச்சு இங்க இன்னும் கம்ப்ளீட் ஆகல சோ கீழ ஏதாச்சும் நமக்கு தேவையான கலர் இருக்கு அப்படிን பார்த்தா இங்க இருக்கு red and green இருக்கு சோ green நமக்கு left side ல இருக்கு இந்த red right side ல அனுப்பி இத கீழ இறக்கி நாம கொண்டு வரோம் இப்போ red நமக்கு சேர்ந்துருச்சு blue சேர்ந்துருச்சு பட் இங்க இன்னும் ஒன்னு சேரல இப்போ orange and green right side ல இருக்கு சோ இந்த orange நம்மளுடைய left side ல அனுப்பி இத கீழ இறக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம்ல அதே தான் பண்றோம் இப்போ பாத்தீங்கனா உங்களுக்கு கியூப்ல மேலையும் இங்க ரெண்டு ரெண்டும் ஈஸியா சால்வ் ஆயிரும் இன்னும் இந்த ஒரு இத மட்டும் சால்வ் பண்ணீங்கனா டோட்டல் கியூபை நீங்க முடிச்சிர முடியும் சோ அது என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கனா செகண்ட் ஃபார்முலா அதாவது ஜே ஃபார்முலா அப்படினு சொல்லுவாங்க இப்போ கீழ வந்து பாத்தீங்கனா இந்த yellow கலர் மூணு விதமா வரும் அதாவது ஒன்னு இந்த மாதிரி வெறும் yellow நடுவுல மட்டும் வந்திருக்கும் ஒரு டாட் மாதிரி அப்படி இல்லனா இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி வரும் அப்படி இல்லனா ஜே மாதிரி வரும் சரிங்களா இந்த மூணு மெத்தட்ல வரும் சோ இப்படி வந்தத நாம என்ன பண்ணனும்னா இப்போ நம்ம முத ஒயிட் என்ன பண்ணோம் ப்ளஸ் மாதிரி சேத்தோமா அதே மாதிரி இங்க yellow-வ ப்ளஸ் மாதிரி நம்ம சேக்கணும் சம்டைம்ஸ் உங்களுக்கு லக் இருந்தா எடுக்கும் போதே ப்ளஸ் மாதிரி சேர்ந்திருக்கும் பட் இப்போ நமக்கு சேரல இப்போ வெறும் கோடு மாதிரி வந்திருக்கு கோடு மாதிரி வந்திருந்தா இந்த கோட்டை நம்ம இப்படி வெச்சுக்கணும் இப்படி வைக்க கூடாது இப்படி வெச்சுக்கணும் இந்த கோட்டை நம்ம இப்படி வெச்சுக்கணும் இப்போ J ஃபார்முலானா என்னன்னா இப்போ நம்ம J எப்படி எழுதுவோம் அதே மாதிரி தாங்க இப்போ J என்ன பண்ணுவானோ அதாவது நல்லா பாருங்க கீழ இப்படி கோடு வெச்சிருக்கணும் வச்சிட்டு இப்போ J என்ன பண்ணுவோம் முத ஒரு கோடு போடுவோம் J எழுதுறதுக்கு முத ஒரு கோடு போடுறீங்க அடுத்து கீழ ஒரு கோடு போடுறீங்க அடுத்து J க்கு மேல ஒரு கோடு இருக்குமா மேல ஒரு கோடு போடுறீங்க இதான் J ஃபார்முலா இத போட்டுட்டு இப்போ இந்த J-வை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கணும் இப்போ கீழ உள்ளத முத அழிக்கணும் கீழ அழிச்சிட்டு மேல அழிச்சிட்டு முத போடிங்கள கோடு இத அழிச்சிறீங்க இப்போ இத பண்ணிட்டோம்னா கீழ பாருங்க நமக்கு கோடு மாதிரி இருந்தது மாறிடுச்சு இப்போ என்ன மாதிரி வந்திருச்சுன்னா J மாதிரி வந்திருச்சு பாருங்க J மாதிரி வந்திருச்சா சோ இந்த J மாதிரி வந்ததை இப்படி வெச்சுக்கணும் நீங்க இப்படி வச்சுக்க கூடாது தப்பாயிரும் சோ இத இப்படி தான் வைக்கணும் நல்லா கவனிங்க இப்படியோ இல்ல இந்த கீழ இந்த மாதிரியோ எல்லாம் வைக்க கூடாது இது நமக்கு J மாதிரி வைக்கணும் வச்சிட்டு திருப்பி அதே J-வை அப்படியே போடுங்க J க்கு என்ன பண்றோம் முத ஒரு கோடு போடுறோம் கீழ ஒரு கோடு போடுறீங்க மேல ஒரு கோடு போடுறீங்க அதுக்கு அப்புறம் கீழ உள்ள கோட்டை அழிக்கிறீங்க மேல உள்ள கோட்டை அழிக்கிறீங்க இத மறுபடியும் கொண்டு போயிரறீங்க இப்போ கீழ பாத்தீங்கன்னா ப்ளஸ் சேந்துரும் ப்ளஸ் சேந்துருச்சா சோ இதுதான் ஜே ஃபார்முலாவோட ரிசல்ட் சோ இப்போ பாத்தீங்கன்னா ஜே ஃபார்முலா முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்த ஃபார்முலா தர்ட் ஒன் கார்னர் ஃபார்முலா இப்போ இந்த கார்னர் ஃபார்முலா அப்படினா என்னன்னா இந்த நடுவுல இருக்கு பாத்தீங்களா இத தான் நம்ம சேக்க போறோம் இது மூணுமே ஒரே கலர்ல நம்ம இப்ப கொண்டு வரணும் இப்போ இதல எந்த கலர் சேர்ந்திருக்கு ஆரஞ்சு கலர் சேர்ந்திருக்கு வேற எதுவுமே நமக்கு சேரல சோ சேந்தத நமக்கு பின்னாடி சைடு வச்சுக்கணும் இப்ப ஆரஞ்சு சேர்ந்திருக்கா இத நம்மளுடைய பின்னாடி சைடு வச்சிக்கிட்டு நல்லா கவனியே இது ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த ஃபார்முலா ஆரஞ்சு சேர்ந்திருக்கு இத பின்னாடி வச்சிக்கிட்டு ரைட் சைடுல ஒரு தடவை டவுன் பண்ணி ரைட் சைடுல டவுன் பண்ணிட்டு ரெண்டு வாட்டி திருப்பணும் திருப்பிட்டு இத ஒரு வாட்டி ஏத்திரணும் திருப்பி ஒரு வாட்டி இங்க கீழ டவுன் பண்ணிட்டு அதாவது திருப்பிட்டு இந்த டவுன் பண்ணி கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டு இப்போ அந்த கலரை மறுபடியும் நம்ம சேக்க பார்க்கணும் இப்போ கிரீன் சேர்ந்திருக்கு வேற எதுவுமே சேரல சோ அதே தான் மறுபடியும் நம்ம பண்றோம் இப்போ கிரீன் சேர்ந்திருக்கா இந்த கிரீனை பின்னாடி வச்சுக்கணும் ஒரு தடவை டவுன் பண்றோம் ரெண்டு வாட்டி அதாவது இப்போ ரைட்ல டவுன் பண்ணனால ரைட்ல ரெண்டு தடவை டர்ன் பண்ணி ஒரு வாட்டி ஏத்திட்டு திருப்பி ஒரு வாட்டி டர்ன் பண்ணி இறக்கி இந்த ஒயிட்டை சேர்த்து மேலே கொண்டு போயிடுறீங்க இப்போ பாருங்க இந்த ஆரஞ்சு ஆரஞ்சோட சேர்க்குறேன் ஆட்டோமேட்டிக்காக இந்த கலரும் சேர்ந்துருச்சு ஆரஞ்சு இந்த மூணு கலரும் ஒரே மாதிரி வந்துருச்சு க்ரீன் ஒரே மாதிரி வந்துருச்சு பட் அடுத்த ரெண்டுமே சேரலை ஸோ இப்போ சேர்ந்ததை பின்னாடி வச்சுருக்கணும் இன்னொன்று சேர்ந்துருக்கும் பார்த்தீங்களா அதை நம்மளுடைய லெஃப்ட் சைடில் வச்சுருக்கணும் அதை நம்மளுடைய லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு அதே தான் மறுபடியும் பண்ணுங்கள் ஒரு வாட்டி டவுன் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை திருப்புங்க ஒரு தடவை ஏற்றுங்க இன்னொரு தடவை திருப்பி
இறக்கி திருப்பி மேலே ஏற்றுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சேர்ந்துருச்சு, ப்ளூ கலர் சேர்ந்துருச்சு, ஆரஞ்சு கலர் சேர்ந்துருச்சு, நாலு கலருமே நம்மளுக்கு சேர்ந்துருச்சு. இன்னும் ஒரு ஸ்டெப்பு தாங்க, ஃபுல்லாக சேர்ந்துடும். சரி, அந்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு, அதாவது இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்துக்குறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே என்ன கலர் இருக்குது? க்ரீன் அண்டு ரெட்டு. அந்த க்ரீன் அண்ட் ரெட்டு பீஸ் இங்கே இருக்கான்னு பார்க்கணும். க்ரீன் மட்டும்தான் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. ஸோ இந்த பீஸ் நம்மளுக்கு செட் ஆகாதீங்க. அடுத்து ரெட் அண்டு ப்ளூ, ரெட் அண்டு ப்ளூ பீஸ் இருக்கா? சூப்பர். இங்கே வந்து ரெட் அண்டு ப்ளூ பீஸ் நம்மளுக்கு இருக்குது, இதை டிக் பண்ணிக்கோங்க, இது நம்மளுக்கு தேவை. இப்போ இங்கே ப்ளூ அண்டு ஆரஞ்சு. ஸோ ப்ளூ அண்டு ஆரஞ்சு இருக்கா? இல்லை. ஸோ நம்ம ஃபோர்த்து ஃபார்முலாவை இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஃபோர்த்து ஃபார்முலா என்னென்னா லெவன், அதாவது பதினொன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. இப்போ சேர்ந்த கலர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த அந்த இடத்துக்கு தேவையான பீஸ் எங்கே இருக்குன்னு நம்ம முதல் பார்க்கணும். க்ரீன் அண்ட் ரெட்டு. ஸோ இங்கே இல்லை, இதை விட்டுருங்க. ரெட் அண்டு ப்ளூ இங்கே இருக்குது, இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். ப்ளூ அண்டு ஆரஞ்சு அந்த பீஸ் இங்கே இல்லை. ஸோ இப்போ லெவன் ஃபார்முலா போட போகிறோம். லெவன் ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னென்னா இப்போ நீங்கள் லெவன் எப்படி போடுவீங்க? ரெண்டு கோடு போடுவீங்க. அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். அதாவது சேர்ந்த கலரை நம்மளுடைய லெஃப்ட் சைடில் வச்சுக்கணும், சேராத பீஸை வந்து நம்மளுடைய ரைட் சைடில் வச்சுருக்கணும். சேர்ந்ததுங்கிறது எதை வச்சு சொல்கிறேன்? ரெட் அண்டு ப்ளூ அந்த கலர் இங்கே ஏதாச்சும் மூணில் ரெண்டு கலர் நம்மளுக்கு தேவையான கலர் இருக்கணும். ரெட் அண்டு ப்ளூ இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்குது, சரிங்களா? ஸோ இது சேர்ந்தது, இது லெஃப்ட் சைடில் வச்சுக்கணும். இங்கே ப்ளூ அண்டு ஆரஞ்சு பீஸ் இங்கே இல்லை. ஸோ லெவன் மாதிரி இப்போ நம்ம போடணும். இப்போ லெவனுக்கு என்ன பண்ணுவோம்? மோதோ ஒரு கோடு போடுவோம். இந்த கோடை போட்டுட்டு கீழே உள்ளதை அழிச்சிடுறோம். அடுத்து ஒரு கோடு போடுவோம். இந்த கோடை போட்டுட்டு கீழே உள்ளதை இங்கிட்ட அழிச்சிடுறோம். இங்கிட்ட அழிக்கும்போது இந்த கோடு சேர்ந்துருச்சு, சேர்ந்ததை மேலே கொண்டு போயிட்டு இப்போ இந்த கோடையும் சேர்த்துட்டு மேலே கொண்டு போயிடணும். இப்படி கொண்டு போகும்போது என்ன ஆகுனா கீழே நம்ம சேர்த்தது களைஞ்சிரும். ஸோ திருப்பி அதை அதோடைய பொசிஷனில் நம்ம கொண்டு வரணும். இப்போ செக் பண்ணுங்களேன், ரெட் அண்டு ப்ளூ அந்த தேவையான கலர் இங்கே வந்துருச்சு. ப்ளூ அண்டு ஆரஞ்சு அதுக்கு தேவையான கலர் இங்கே வரல. ஸோ திருப்பி அதே லெவனை நம்ம போடுறோம், ஒரு கோடு போடுறோம். ரைட் சைடில் இறக்குறனால ரைட் சைடில் திருப்பிக்கிறோம். அடுத்து லெஃப்ட் சைடில் இறக்குறோம். ஸோ லெஃப்ட் சைடில் திருப்பிக்கிறோம். அப்போ ரைட்டில் உள்ளது சேர்ந்துருது, அதை மேலே ஏற்றிட்டு லெஃப்டில் நம்ம மறுபடியும் அதை கொண்டு வந்துட்டு மேலே ஏற்றுறோம். இப்போ மறுபடியும் கீழே களைஞ்சிருக்கு, அதை அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறோம். இப்போ பாருங்கள், ரெட் அண்டு ப்ளூ, ரெட் அண்டு ப்ளூ, ப்ளூ அண்டு ஆரஞ்சு, ப்ளூ அண்டு ஆரஞ்சு. ஸோ இங்கேயும் நம்ம சேர்ந்துருச்சு. ஆரஞ்சு அண்டு க்ரீன், ஆரஞ்சு அண்டு க்ரீன், க்ரீன் அண்டு ரெட்டு, க்ரீன் அண்ட் ரெட்டு. இப்போ நாலு இடத்துலையுமே நம்மளுக்கு தேவையான கலர் வந்துருச்சு. இப்போ என்னென்னா இதுக்கு முன்னாடி கார்னர் ஃபார்முலா ஒன்று போட்டிருப்பீங்க, அதே கார்னர் ஃபார்முலாவை இப்போ போட்டோம்னா க்யூப் வந்து சால்வ் ஆயிரும். இப்போ கார்னர் ஃபார்முலா எப்படி போடுறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல சேர்ந்துருக்கா? ஏன்னா நாலு இடத்துலையுமே நம்மளுக்கு அந்த தேவையான கலர் வந்துருச்சு. ஸோ ஏதாச்சும் ஒரு இடத்த நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த கார்னர் ஃபார்முலா நம்ம போடுறோம். கார்னர் ஃபார்முலா என்ன போட்டோம்? ரைட் சைடில் உள்ளது மொதல் ஒரு வாட்டி இறக்கிட்டு ரெண்டு தடவை திருப்பினோம், திருப்பி ஏற்றிட்டு ஒரு தடவை திருப்பினோம், இறக்கி கொண்டு வந்தோம். இப்போ பண்ணோமா, அப்படியே இதை லெஃப்ட் சைட்லேயும் பண்ணணும். லெஃப்ட் சைடில் இறக்கி லெஃப்ட் சைடில் ரெண்டு வாட்டி திருப்பி மேலே கொண்டு போயிட்டு இன்னொரு வாட்டி திருப்பி கீழே கொண்டு வந்து இன்னொரு வாட்டி திருப்பினோம்னா இது வந்துடும். இப்போ அப்படியே மேலே ஏற்றுங்க. இப்போ பாருங்கள், ஒரு இது சேர்ந்துருச்சா? இப்போ சேர்ந்தது, லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இன்னும் ரெண்டு இடம் சேர்ந்தால் நம்மளுக்கு சால்வ் ஆயிரும். இப்போ பாருங்கள், அதே தான் அந்த கார்னர் ஃபார்முலாவே தான் போடுறோம். ரைட்டில் ஒரு தடவை இறக்கி ரெண்டு தடவை திருப்புகிறோம். ஸோ திருப்பி கொண்டு வர்றோம் அப்படியே லெஃப்ட் சைடில். லெஃப்ட் சைடில் இறக்குறனால லெஃப்ட் சைடில் ரெண்டு தடவை திருப்பி மேலே கொண்டு போய் திருப்பி லெஃப்ட் சைடில் ஒரு தடவை திருப்பி கீழே கொண்டு வந்து லெஃப்ட் சைடை நம்ம சேர்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா க்யூப் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 3x3 க்யூபை வந்து நம்ம சொல்லிக் கொடுத்த மெத்தட் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய க்யூப்ஸ் பற்றி நான் சொல்லித்தர வேண்டியது இருக்குது. அடுத்து மிரர் க்யூப், அடுத்து வந்து உங்களுக்கு 4x4 இந்த மாதிரி நிறைய இருக்குது.
ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும்.